நபி என்று வாதாடக்கூடியவர்கள் பூமியில் வெளியானார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தகூமு ஸாஆ ஹத்தா யுபஅஸ் தஜ்ஜாலூன் கஸ்ஸாபூன் கரீபும் மின் ஸலாஸீன். 30 பேர் வெளியாகுவார்கள், நான் நபி என்று சொல்லுவார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு நபி கிடையாது. கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் 30 பேர் இந்த உலகத்தில் தான் நபி என்று வாதாடினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுதே நான் நபி என்று வாதாடியவர் தான் அஸ்வதுல் அன்சி என்பவர். அஸ்வதுல் அனசி என்பவர் தான் நபி என்று வாதாடினார். முசைலமத்துல் கஸ்ஸாப், முசைலமா என்பவர் தான் நபி என்று வாதாடினார். சகோதரர்களே, 4 பெண்கள் நபி என்று வாதாடினார்கள். அதில் ஒரு பெண் தான் சிஜாஹ் என்ற பெண், கிறிஸ்தவ பெண், தான் நபி என்று வாதாடினாள். இதே போன்று துலைஹா, துலைஹா என்ற மனிதர் நபி என்று வாதாடி பிறகு இஸ்லாத்தை தழுவி முஸ்லிமாக மௌத்தானார். ஒவ்வொரு காலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்திலிருந்து ஒவ்வொருவரும் நபி என்று வாதாடினார்கள். சகோதரர்களே, தாபிஈங்களுடைய காலத்தில் முக்தார் என்பவன் நபி என்று வாதாடினான். கடைசியாக வந்து இந்தியாவில், சகோதரர்களே, இந்தியாவில் ஒரு மனிதன் நபி என்று வாதாடினான். அவன்தான் மேசா குலாம் அஹ்மத் காதியானி என்பவன். கடைசியாக அவன்தான் நபி என்று வாதாடினான். அவன்தான் மேசா குலாம் அஹ்மத் காதியானி என்பவன். இந்தியாவின் காதியான் என்ற நகரத்தில் இவன் தான் நபி என்று வாதாடினான். சகோதரர்களே, 1908 அவனுடைய படம் இதோ இருக்கிறது, நெருங்கி வந்தால் பார்க்கலாம். கடைசியாக 1908 இவன் நபி என்று வாதாடினான். சகோதரர்களே, அவன் கடைசியாக மரணித்தாலும் இவனுடைய கூட்டம் இன்று உலகத்தில் 1 லட்சம் 2 லட்சம் அல்ல, பல லட்சக்கணக்கானோர்கள் இப்பொழுது பூமியில் இருக்கிறார்கள். நமது நாட்டிலும் இவர்களுடைய பள்ளி வாசல் இருக்கிறது, புலனறுவையில் இருக்கிறது. சகோதரர்களே, இவர்களை பற்றித்தான் படிக்க வேண்டும். முஸ்லீம்கள் அல்ல இவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்த தஜ்ஜால்கள். இவருடைய கலீஃபா பையத் செய்திருக்கிறார்கள் லண்டனிலே. இவர்களுடைய பெரும் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. இவர்களுடைய பள்ளிவாசலுக்கு நான் போயிருக்கிறேன். கொழும்பிலே ஆராமிய பிளேஸ்ல இருக்கிறது இவர்களுடைய பள்ளிவாசல். இன்னும் பல இடங்கள் இருக்கிறது. சகோதரர்களே, தான் நபி என்று வாதாடி வாதாட்டத்துக்கு பல லட்சக்கணக்கான நபர்களை சேர்த்து இப்பொழுது உலகத்தில் பெரும் கூட்டமாக திகழ்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பிறகு 30 தஜ்ஜால்கள் வெளியாகுவார்கள். ஆக கடைசி தஜ்ஜால் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்யும் தஜ்ஜால். சகோதரர்களே, அடுத்த அடையாளம், 12வது அடையாளம், முஸ்லீம்களுக்கு ஒரு அமைதி ஏற்படும் வாழ்க்கையில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதி இப்னு ஹாதம் என்ற சஹாபியை அழைத்து கேட்டார்கள், அதி, உனக்கு ஹீராவை தெரியுமா, ஹீரா என்ற நகரத்தை தெரியுமா? அதி ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கேள்விப்பட்டிருக்கிறேன், எனக்கு தெரிய. சொன்னார்கள், இஸ்லாம் எந்த அளவுக்கு வளரும் என்றால் ஹீரா என்ற இடத்திலிருந்து ஒரு பெண் தனியாக மக்காவுக்கு வருவாள், காபத்துல்லாஹுவை தவாஃப் செய்வாள்,
அவளை யாரும் எந்த இடையூறும் செய்ய மாட்டார்கள். இது நடந்து விட்டது. சஹாபாக்கள் இதை பார்த்தார்கள். ஹீராவிலிருந்து ஒரு பெண் வந்தால் சகோதரர்களே தனியாக வந்து, ஹீரா என்பது ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஈராக் கூஃபாவிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இடம். அங்கிருந்து ஒரு பெண் அமைதியாக வந்தால் நடந்து விட்டது. 13வது அடையாளம் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நெருப்பு வெளியாகும். ஹிஜாஸ் மாநிலத்தில் மக்காவில் மதீனாவில் ஒரு நெருப்பு வெளியாகும் என்று சொன்னார்கள் சகோதரர்களே. அந்த நெருப்பு வெளியாகியது ஹிஜ்ரி 654 ஆண்டு ஜமாதுல் ஆஹர் மாதம் புதன்கிழமை 3ஆம் திகதி இந்த நெருப்பு மதீனாவில் வெளியாகியது. சகோதரர்களே 3 மாதங்கள் அந்த நெருப்பு மதீனாவில் இருந்தது. அந்த நெருப்புடைய வெளிச்சத்தில் இரவு நேரத்தில் பெண்கள் தேய்ப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தகூமு ஸாஆ ஹத்தா தக்ருஜ நாரும் மின் அர்தில் ஹிஜாஸ். ஹிஜாஸ் பூமியில் ஒரு நெருப்பு வெளியாகும். சகோதரர்களே 3 மாதங்கள் அந்த நெருப்பு இருந்து கொண்டே இருந்தது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய 13வது அடையாளம். 14வது அடையாளம் சகோதரர்களே, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தகூமு ஸாஆ ஹத்தா துகாதிலு துர்க். டர்க்கிஸோடு துருக்கியர்களோடு நீங்கள் யுத்தம் செய்யாமல் கியாமத்து நாள் வராது. சகோதரர்களே முஸ்லீம்களுக்கும் துருக்கியர்களுக்கும் யுத்தம் நடந்தது. இது சஹாபாக்களுடைய காலத்தில் நடந்துவிட்டது. இந்த யுத்தம் பனு உமையாக்களுடைய காலத்தில் நடந்தது. அதே துருக்கியர்கள் முஸ்லீம்களையும் தாக்கினார்கள். ஹிஜ்ரி 656 மங்கோலியர்கள் தாத்தாரிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் முஸ்லிம் உலகத்தையே பிடித்து முஸ்லீம்களை நாசமாக்கினார்கள். சகோதரர்களே முஸ்லீம்களுடைய ஜனாசாக்களை அடக்குவதற்கு கூட யாரும் இருக்கவில்லை. முஸ்லீம்களின் ஜனாசாக்களை பறவைகளும் மிருகங்களும் சாப்பிடும் அளவுக்கு அல்லாஹ் முஸ்லீம்களை சோதித்தான். முஸ்லீம்கள் ஒற்றுமையின்மையாக பிரிந்ததின் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவெல்லாம் சொன்னார்களோ அந்த தாத்தாரிய ஒருவன் தான், தலைவர் தான், ஜங்கீஸ் கான் என்பவன். அவனுடைய போட்டோவும் வரையப்பட்டிருக்கிறது. அவனுடைய தோற்றமும் இஸ்லாமிய கிதாபுகள் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இவன்தான் முஸ்லிம் உலகத்தையே விழுத்தாட்டிய தலைவன் ஜங்கீஸ் கான் என்பவன். சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய பிரகாரம் அதுவும் நடந்தது. 15வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது சமூகத்தில் ஒரு கூட்டத்தினர்கள் வருவார்கள், அடுத்த சமூகத்தை அடித்துக் கொண்டே இருப்பார்கள். சகோதரர்களே அதுவும் நடந்துவிட்டது. அநியாயமாக குற்றம் செய்யாமல் அவர்களை அடித்தார்கள், அதுவும் நடந்துவிட்டது. அடுத்ததாக 16வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகம் அழிவதற்கு முன்னால் பூமியில் கொலைகள் அதிகமாகும். சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் எவன் வசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா தஸ்ஹபு துன்யா ஹத்தா யாத்திய யௌமுன் லா யத்ரில் காதிலு ஃபீம குதில். சகோதரர்களே ஆச்சரியமான விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருந்தான். சொன்னார்கள், கொலை செய்யப்பட்டவன் நான் ஏன் கொலை செய்யப்பட்டேன் என்று அவனுக்கும் தெரியாது. கொலை செய்தவனுக்கு தெரியாது நான் ஏன் கொலை செய்தேன். சகோதரர்களே உலமாக்கள் எழுதுகிறார்கள், 1வது உலக மகா யுத்தத்தில் 15 மில்லியன் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். 1வது உலக மகா யுத்தத்தில்
15 மில்லியன் மக்களுக்கு தெரியாது நாம் ஏன் கொலை செய்யப்பட்டோம். இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் 55 மில்லியன் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். 55 மில்லியன் மக்கள். சகோதரர்களே, வியட்நாமுடைய யுத்தத்தில் 3 மில்லியன் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ரஷ்யாவுடைய யுத்தத்தில் 10 மில்லியன் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஸ்பெயினுடைய யுத்தத்தில் 12 மில்லியன் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஈராக் ஈரானுடைய யுத்தத்தில் சகோதரர்களே 1 மில்லியன் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கடைசியாக நடந்த ஈராக்குடைய யுத்தத்தில் 1 மில்லியன் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஏன் கொலை செய்யப்பட்டார் என்று கொலை செய்யப்பட்டவர்களுக்கும் தெரியாது, கொலை செய்தவர்களுக்கும் தெரியாது. ஏன் கொலை செய்தோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் கொலைகள் பூமியில் நடந்தது. அடுத்த 17வது அடையாளம் சகோதரர்களே, முஸ்லீம்களிடமிருந்து அமானிதம் பறிக்கப்பட்டுவிடும். நம்பிக்கையுள்ள ஒருவரை கூட காட்ட முடியாது. சகோதரர்களே, அமானிதம் பறிக்கப்பட்டுவிடும். கியாமத்துடைய 17வது அடையாளம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு அமானிதம் பறிக்கப்படும் என்றால், ஒரு ஊரிலே ஒரு ஆளை சொல்லுவார்கள், இந்நாள் மிச்சம் அமானிதமானால், அவர் அந்த ஹாஜியார் நல்ல அமானிதமானவர். ஒரே ஒரு ஆள், ரெண்டு பேர். சகோதரர்களே, முஸ்லீம் என்றாலே அமானிதம் இருக்க வேண்டும். ஆனால் அமானிதம் பறிக்கப்பட்டுவிடும், அமானிதம் எடுபட்டுவிடும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், கியாமத்துடைய நாள் எப்பொழுது வரும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா துய்யத்தில் அமானா ஃபந்தத்ரி ஸாஆ. அமானிதம் நாசமாக்கப்பட்டால் கியாமத்தை எதிர்பார். சகோதரர்களே, பாடசாலை அதிபர் தொடக்கம், வீட்டு தலைவர் வரை, நாட்டு தலைவர்கள் தொடக்கம் அமானிதம் பறிக்கப்பட்டு விட்டது. ஏழைகளை, ஏழை பிள்ளைகளை ஒரு மாதிரியும், செல்வந்த பிள்ளைகளை இன்னொரு மாதிரியும். சகோதரர்களே, படைகள் தொடக்கம் அமானிதம் எடுபட்டு விட்டது. பள்ளி வாசல்களிலும் அமானிதம் எடுபட்டு விட்டது. தலைவர்களிடம் அமானிதம் எடுபட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொன்னார்கள், அமானிதம் எடுபட்டால் கியாமத்தை எதிர்பார்க்கும்.